விரக்தியும் வேதனையும் என்னை போட்டு அழுத்திடுச்சு. ஏன்னா அது இவ்வளோ 2 நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தேன், அதுக்கு வந்து பதில் அனுப்பிச்சிருந்தேன். முன்னாள் மணி தான் மறுநாள் இந்த செய்தி கேட்டோன்னு எனக்கு பயங்கர அதிர்ச்சி வந்து வெளியே வரவே முடியல. எனக்கு அந்த அளவுக்கு பயங்கர என்ன இப்படின்னு எனக்கு எது கூப்பிடுறீங்க? நான் திட்டுவேன், என்ன வந்து இது மாதிரி பேசுற? எங்களால இவன் என்ன எப்போ போடணும்னே புரிஞ்சிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரியா இருப்பான், வந்து திடீர்னு பார்த்தா வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான். முரளி ஆக்சுவலா அவனுக்கு சித்தி பையன், ஆனா அண்ணன். அது வந்து ரொம்ப வினோதமான, அதுதான் அதுதான் அந்த அதனுடைய சைக்கு வந்து ரெண்டு பேரும் ஏன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருந்தாங்க, என்ன காரணம் அதுதான் காக்கா காக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரேக் அவனுக்குதான். அதனால என்கிட்ட சொல்ல சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு படத்துக்காக பிராக்டிஸ் பண்றேன்னா. அந்த படத்துல வந்து அந்த கடல்ல ஸ்விங் போற மாதிரி ஒரு இது சீன் பண்ணுது, அதுக்காக இவரை பிராக் கோதுமன பார்த்தோன்னே வந்து முதல்ல நீ போய் நீச்சல் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படின்னு. ஆக்டிங்றது ஒரு இது, அவன் ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவன் டைரக்ட் பண்ற எய்ம்ல தான் இருந்தான். அதனால அது என்கிட்ட கதை பேசுவ, கதை ஸ்கிரிப்ட் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். வந்து நானே நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன், கேட்பான். அவன் வந்து அவனுக்கு அவனுக்கு திருப்தி படுத்துறதே ரொம்ப கஷ்டம். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடிகர் டேனியல் பாலாஜி மரணம் அடைந்த செய்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் அமைந்தது. அவர் நிறைய வில்லன் கதாபாத்திரங்களை நடித்து அவருக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்தையும் உருவாக்கி வச்சுருந்தாரு. சித்தி அப்படிங்கிற ஒரு சீரியலில் டேனியல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலமாக இந்த துறையில் என்ட்ரி கொடுத்து அதன் பிறகு நிறைய முக்கியமான கதாபாத்திரங்களையும் அவர் நடிச்சிருந்தார். இந்த நிலையில் அவருடைய நினைவுகளை நம்முடன் பகிர்ந்துவதற்காக நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டேனியல் பாலாஜி அவர்களினுடைய நண்பர் எழுத்தாளர் திரு அஜயன் பாலா நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த செய்தி அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருந்துச்சு தூரமாக இருந்து பார்க்கும்போதே. நீங்கள் அவர் கூட ஒரு நல்ல நட்பு பகிர்ந்திருக்கீங்க அப்படின்னு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடன் அவருக்கும் உங்களுக்குமான அந்த முதல் சந்திப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? அதில் எனக்கு வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து நான் என்னென்ன வெளியே வர முடியல, வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு செய்தி வரும்னு சொல்லிட்டு. அன்றைய நாள் முழுக்க என்னால் வெளியே போக முடியல. இத்தனைக்கும் நான் வந்து இந்த மரத்தை பார்க்க விரும்பலை. நான் எனக்கு அந்தளவுக்கு ஒரு விரக்தியும் வேதனையும் என்னை போட்டு அழுத்திடுச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ 2 நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தேன், அதுக்கு வந்து பதில் அனுப்பிச்சிருந்தேன். முன்னாள் முடி தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசி பார்த்து ஒரு 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 ரெண்டு ஒரு 2-3 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து அவன்கிட்ட ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இதை ரிப்ளை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொதுவாக ரிப்ளைலாம் பண்ண மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். கேரக்டர் எனக்கு தெரியும், எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். திடீர்னு ஃபோன் பண்ணுவான் அவனுக்கு, எப்பயும் அப்படி தான் சர்ப்ரைஸில் தான் எப்பவுமே இருப்பேன். திடீர்னு ஒரு தம்பு போட்டு அனுப்பிச்சோடனே எனக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்தது. மறுநாள் இந்த செய்தி கேட்டோன்னே எனக்கு பயங்கர அதிர்ச்சி வந்து வெளியே வரவே முடியல. எனக்கு அந்தளவுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகிடுச்சு. எனக்கும் அவனுக்குமான முதல் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து. அப்போ வந்து ஆல்ரெடி டிஎஃப்டி இருந்து முடிச்சுட்டு டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தப்போ ஒரு நண்பர், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜார்ஜ், காமன் ஃப்ரெண்டு, அவருடைய தங்கச்சியுடைய ஒரு திருமணம். அவர் டைரக்டர் ரோகாந்த்னு இப்போது ஒரு படம் விஜய் சேதுபதி, அவருடைய திருமணம் அவர் தான். அந்த திருமணத்துக்கு எதாச்சும் வந்திருந்தப்போ தான் எனக்கு என்னுடைய ராஜன் அரவிந்தன் என்னுடைய அவரும் மறைந்துட்டார். அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் இதேமாதிரி ஒரு டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போனதுக்கப்புறம் வந்து சொன்னார், முரளியோட தம்பி டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப், ஆனால் சொல்லிக்க மாட்டார் நீ கேட்டாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் டக்குன்னு ஒரு பதியறதுக்கான ஒரு ஜரச்சு. எப்பவுமே அவனை முதல் தடவை பார்க்குறவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, ஏன்னா வந்து அவனுடைய தோட்டம் ஒன்று. அதுக்கப்புறம் அவனுடைய பிஹேவியர் வந்து ரொம்ப வினோதமாக இருக்கும். எல்லோரும் பேசுகிற மாதிரி, வழக்கமாக பேசுகிற மாதிரி, கை குலுக்கி அந்த ஹைன்றது இது டிப்பிக்கல், அதெல்லாம் வந்து வேலையே இருக்காது. தலையை சேர்க்கறது, அப்படியே பார்க்கறது, அப்படியே ஸ்கேன் பண்ணுறது, அப்படியே ஒரு மாதிரி டிஃபரெண்டாக இருக்கும். அதில் எல்லாம் இதுவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்போ எனக்கு அவ்வளோ பிரச்சனை. கொஞ்ச நாள் கழித்து வந்து திடீர்னு ஒரு நாள் அவர் மூலமாக ஒரு தொடர்பு வந்தது, என்னை பார்க்குறேன்னு சொல்லி வந்தார். என்ன இருக்குன்னா, நான் அப்போ வந்து இந்தியா டுடேல என்னுடைய சிறுகதை ஒன்று வந்தது, குட்ஸ் வண்டியின் கடைசி பற்றி. அந்த கதைக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் படிக்கிறவங்க மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் மத்தியில் வந்து அங்கங்கே வீட்டில் பேசி அவங்களோட ரூமில் அப்போ வந்து
பேசிக்கும்போது என்னை பற்றி பேசியிருக்கேங்க. அஜய் அன்பரா வந்து பிரமாதமான கதை இருக்கிற ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவனை அங்கே எடுத்திருக்கான். அதில் ஒருத்தர் வந்து மாதேஷன் சித்தியோடைய டீமில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருக்காரு. அப்போ சித்தியில் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டான், கமிட் ஆகி ஆரம்பிச்சிட்டு டைம். அவன் ஒரு நான் அவனை பார்க்கும்போது அவன் சிடிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சிடிவியில் டாக்டர் முரளி கிருஷ்ணா, அவர் வந்து முரளி மனோகர், அவருடைய கம்பெனியில் ஒரு லைன் ப்ரொடியூசராக வச்சிருந்தான். அவன் டைரக்ஷன் டீம் தான் வந்தான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அவன் அந்த ரூமில் வந்து என்னை பற்றி ஜேபி சாரக்கே என்ன ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் பேசிட்டுருக்காங்க என்னை பற்றி, யாரோ ஒரு ரைட்டர் அப்படின்றாங்களா. அப்புறம் தான் தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துன்னு தெரிஞ்சவனே அவனுக்கு விளச்சு. அப்புறம் தான் நான் அப்போது எனக்கு ரூம் தேடிட்டு இருந்தேன், அறையை வந்து தேடிட்டு இருந்தேன். அந்த தகவல் எனக்கு இப்படியே கிடச்சிச்சு. உடனே என்னை தேடி கண்டுபிடிச்சி நேராக வந்துட்டேன். அப்போ நான் டிஸ்கஷன், நம்ம இந்த பாலசேகர் சார், லவ் டுடே பாலசேகர் சாரோடய டிஸ்கஷனில் இருந்தேன். ஏன்னா என்னை தரம் கொண்டு நான் பார்க்கணுன்றேன். இதுமாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட இதே மாதிரி வந்து என் கூட தங்கிக்கலாமே அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த மாதிரி நல்லா எழுதுறவங்கள அவனுக்கு வந்து ஏன்னா இப்போ படம் பண்ணக்கூடிய ஒரு இதில் இருந்தால் அவனுக்கு பொதுவாக இன்ட்ரெஸ்ட் இருந்தார். ஒரு நல்ல ரைட்டர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இவ்வளோ ரைட்டராக இருக்கேன் நமக்கு தெரியாத போச்சு. ஃபஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், அன்னைக்கு பார்த்ததுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அவ்வளோ தலைகீழ். ஓகே. ஆமாம், அப்போ எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அப்புறம் ஃபுல்லாக டேர் போய் அப்புறம் நான் அங்கே நெசப்பாக்கம் பக்கத்தில் தேவி கார்டன்ஸ்னு ஒரு ஃப்ளாட்ஸ் அப்போ தான் நல்லா கட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இருக்குது அது ஒரு சிங்கிள் ரூம் பெட்ரூம். அவனும் ஒன்னொருத்தர் நானும் ஒன்றும் ரெண்டு பேரும் அந்த காலகட்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த் 8 மந்த் ஒன் இயர் ஆல்மோஸ்ட் 1 இயருக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப இல்லை, 1 இயர் வரைக்கும் நானும் அவனும் வந்து அந்த இடத்துல தான் ஒன்றா தங்கியிருந்தோம். அப்போ தான் அவனை நான் நெருங்கி பழகிறதுக்கான ஒரு பெரிய ரொம்ப க்ளோஸாக பழகினேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து சித்தி சீரியல் வந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் அவனை பற்றின பேச்சு. அப்போ என்கிட்ட டூ வீலர் இருந்தது, அவன் தான் டூ வீலர் வச்சுருந்தான். எங்கேயோ போகணுன்னா இப்போ ஈவினிங்னா வெளியே கூப்பிடுவான், ஒரு அப்படி போனால் போவோம். போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏ டேனியல் டேனியல் எல்லாம் வந்து இவளை பார்த்துக்கணும். அவன் வந்து என்னென்னா எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அவன் வந்து அவனுக்கு நான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். நான் அப்போ தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொஞ்சம் அப்போ தான் எனக்கு தெரியும், பெருசாக எனக்கு தெரியாது. நான் ஸ்டாண்டர்ட் தான் ஒரு செலிபிரிட்டி, ஒரு செலிபிரிட்டி கூட போகிற எல்லோரும் அவனை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கே ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு சின்ன ஒரு என்வியாகவும் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான் வந்து டக்குன்னு யாராவது இது மாதிரி கூட்டா டேனியல் டேனியல் யாராவது கூட்டா ரோட் நிறுத்திடும், வண்டி நிறுத்திட்டு இவங்க பேச போகிற போச்சு. என்ன இப்போ டேனியலுக்கு என்ன எதுவும் கூப்பிட்றீங்க? நான் திட்டுவேன், என்ன வந்து இது மாதிரி பேசுகிறேன், பொண்ணுங்க பேசணும்னு எதுக்கு அவன் கூப்பிட்றாங்க ஒன்று ஒன்று இல்லை அவன் சைலண்ட்டாக விட்டு போய் எதுக்கு நீ போய் திட்டுற இது பண்ணுறேன். அதுதான் என் கேரக்டர், படத்தோட கேரக்டர். இவங்களாம் வந்து என்ஜாய் பண்ணி கேரக்டர் வந்து டேனியல் கேரக்டர் அந்த மாதிரி பண்ண மாட்டான். கேரக்டராகவே மாறி கேரக்டர் அவன் வந்து அதுதான் அது அந்த கேரக்டருடைய சைக்கிக்கு வந்து அப்படியே அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான் அப்படியே கம்ப்ளீட்டாக. ஏன்னா அவன் ப்ரொஃபஷனல் ஆக்டர் கிடையாது. அவன் ப்ரொஃபஷனல் ஆக்டராக இருந்தால் வந்து பர்சனல் லைஃபுக்கும் ஆக்டிங் லைஃபுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியும். அவன் வந்து கொஞ்சம் அப்படியே அவைவில் இருப்பான் வந்து. அவன் அப்போ தான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்டராக க்ரூம் ஆகிட்டுருக்கு. அவன் போய் அப்போ வந்து ஆக்டிங் கிளாஸோ எடுத்தோடனே போலவன் அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவன் நேச்சராக அவன்கிட்ட ஸ்பான்டினியஸ் ஆக்டிங் இருந்ததால் அவன் அந்த கேரக்டரோடையே கம்ப்ளீட்டாக லைவாக வாழ ஆரம்பிச்சிட்டான். எவ்ரிடே லைஃப் அதனால நாங்கள் நான் டெய்லி பார்த்துட்டு அவன் டெய்லி கேரக்டராகவே இருப்பான். எல்லாத்தையும் சந்தேகப்படுற குறுக்குடாக பார்க்குறது அப்படின்னு மாறிட்டான். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவன் ஷிஃப்ட் பண்ணிட்டான். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவனுடைய பழகிறது, அவங்க கூட வந்து போகிறது, இதுமாதிரி அவனுடைய பிஹேவியர் எல்லாமே வந்து எங்களால் இவன் என்ன எப்போ போடணுன்னே புரிஞ்சிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரியாக இருப்பான் வந்து, திடீர்னு பார்த்தா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அந்த ஃப்ளாட்டில் நிறைய பேர் இருந்தாங்க அஸ்டண்டர்ட்ஸ். அங்கே அந்த அறிவழகன் ஈரம் படம் பண்ணல, அவர் அவங்க டீம் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. இன்னொரு ஒரு ஆந்திரா மிஷனர் படம் பண்ணார் அந்த டைரக்டர். அப்போ எல்லாமே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டான் அவனுடைய அதுவும் எல்லாமே அவனுடைய அவன் ஜூனியர் செட்டு தான். எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடும். ஹாப்பியாகிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவோம் வந்து அவங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். திடீர்னு சண்டே ஆச்சுன்னா வந்து ஆமாம் மீன் வாங்குவான், அவனே செய்வான் கழுவி. அஜித் எப்படி செய்கிறாரு அதுமாரி அவனே கழுவி எல்லாத்தையும் நுணுக்கமாக வந்து மீன் குழம்பு வைக்கிறதுல அவன் எக்ஸ்பர்ட். நல்லா சமைச்சு எல்லாரும் சாப்பிட்றது வரைக்கும் பரிமாறுறது வரைக்கும் ஃபுல்லாக அதேமாதிரி அவனுக்கு வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறான், ரெடி ஆகிடுறான். என்ன கேட்டால் வந்து பா சொல்கிறேன் கூப்பிட்டு போனால் முரளி வீடு, ஆக்டர் முரளி வீடு. முரளிக்கும் இவங்களுடைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து முரளியோடைய அம்மாவோ அம்மா தான் நினைக்கிறேன், அவங்க முரளியோட அம்மாவோ அப்பாவோ தவறிட்டாங்க. அதனுடைய தேவசம் அது. இப்போ பல வருஷம் கழித்து அவங்க ஃபேமிலி இருக்கீங்க. அவங்க கதை வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து
தெரியுமா தெரியல அந்த அதை வந்து முரளிக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப்பு, அந்த கதையை சொல்லிட்டு சொன்னது நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஆக்டர் முரளியோட அப்பா வந்து பெரிய டைரக்டர், அவர் சித்தலிங்கம் கன்னடத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டர், ஃபேமஸ் டைரக்டர். அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் சென்னையில் தான் தங்கியிருந்தார். அவர் எங்கே தங்கியிருந்தார்னா பாலாஜி பிரசோகத்தில், பாலாஜியோடைய வீட்டுக்கு எதிர்த்து வீட்டில் பேச்சில் தான் தங்கியிருந்திருக்கார். பாலாஜியோடைய அம்மாவுக்கும் அம்மா தங்கச்சி ரெண்டு பேர் கத்தங்கச்சி, அப்போது அவங்க தங்கச்சியோட முரளியோட ஃபாதர் சித்தலிங்கம்க்கு ஒரு சின்ன அஃபேர், அது லவ் ஆகி அவங்க உடனே எங்கள் ஃபேமிலி இதெல்லாம் சொன்னே ஒவ்வொரு நைட்டில் அவங்க வந்து பெங்களூர் போயிட்டாங்க. அது வந்து இவங்க ஃபேமிலிக்கு பயங்கர அப்செட், இவங்க அம்மா அப்போ இவங்க அம்மாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் ஆகி தான் வந்து அப்புறம் ஃபஸ்ட்டு இவங்க தங்கச்சிக்கு போய் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் இவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு. இவங்க லேட் பண்ணி அக்காவுக்கு, இவங்க ஆக்சுவலாக இவங்க அம்மா தான் மூத்தவங்க, பாலாஜி அம்மா தான் மூத்தவங்க. அங்கே போய் அதுக்கப்புறம் அவர் ஃபேமஸ் டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் முரளிலாம் பிறந்து. இப்போ முரளி ஆக்சுவலாக அவருக்கு சித்தி பையன், ஆனால் அண்ணன். ஓகே ஓகே, அது வந்து ரொம்ப வினோதமான அதுதான் அதுதான் அந்த அதனுடைய சைக்கு வந்து ரெண்டு பேரும் ஏன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாங்கன்னா காரணம் அவன் ஸ்ட்ரைட்டாக அண்ணன் கிடையாது, சித்தி பையன். சித்தி பையன்னா வந்து எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சின்னது, அவங்களுடைய பையன் மூத்த முதல்ல பிறந்துட்டான். அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து தான் திரும்ப ரியூனியன், லவ் மேரேஜ், திரும்ப செங்கல்க்கு சென்னைக்கு வந்து முரளி வந்து ஆக்டராக வந்து ஒரு 84 வர்றாரு. 84 வந்ததுக்கப்புறம் இவன் இப்போ காலை இப்போ அப்போ வந்து ஸ்கூலிங் எதுவும் முடிச்சுட்ட போது ஆல்ரெடி வந்தோடனே இவங்க தெரியும் வந்து அவங்க ஹீரோ ஆனதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு திரும்ப இப்போ இவங்க ஒரு நார்மலாக இருக்காங்க, அவங்க ஹீரோ ஃபேமிலி இருக்கும்போது இப்போ ஃபேமிலி கேதரிங் அதெல்லாம் வந்து இப்போ அவங்க ஒரு பணக்கார ஃபேமிலி கிளாஸ் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அவர் டைரக்டர் ஃபேமிலி செலிபிரிட்டி இல்லை, அதில் நேச்சராகவே இவன் ரொம்ப ஓல்டு, அதில் ஏதோ சம்திங் வந்து அதை வந்து ஆயிருக்கு, ஏதோ அவன் வந்து அவங்க அந்த இதில் வந்து இவனுக்கு கொஞ்சம் இதுவாகிட்டான், அதாவது டிஸ்டன்ஸ் பண்ணணும் கொஞ்சம். அப்புறம் இந்த சமயத்தில் தான் வந்து இவன் வீட்டுக்கே முரளி இவன் நடிக்க இந்த சமயத்தில் தான் டிஎஃப்டி சேர்ற, இந்த ஒருவேளை இவன் சினிமாவில் சேர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும், நானும் சினிமாவில் சேர்றேன் பாருடான்னு. அது வைராகியம் வச்சு எங்கேயுமே முரளியோட பிரதர்னு சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லலை. அவன் என்ன டிப்ளமோவில் அவன் எடுத்த படம் வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்று நிறைய பேர் வந்து அதை பாராட்டினாங்க. அப்பயே அவனுக்கு ஆக்டர் விக்ரம், ரோஹிணி அவங்களாம் அதில் ஒர்க் பண்ணாங்க, டப்பிங் இது பண்ணாங்க, அதனால் ரொம்ப க்ளோஸ். அதனால் கதை சொல்கிறதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தான், கதை சொல்லி டைரக்ட் ஆகிறது தான் அவனுடைய எய்ம் அப்படின்னு, அதை நான் சரியாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்து தான் நாங்கள் பார்த்து இப்போ இப்போ அதனால் வந்து எப்படியா டைரக்டர் ஆகிட்டு தான் ஃபேமிலி ஆகிட்டு தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இப்போ வந்து ஒரு ஆக்டராக ஓரளவுக்கு சித்தியிலேருந்து அதுக்கு போகும்போது அப்போ நாங்கள் போகிறோம், நான் முரளி விட்டு தான் போகிறேன். எனக்கு முரளி வந்து நான் கதை சொல்கிறதுக்காக ஒரு தடவை போய் பார்த்து அலைஞ்சில எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஒரு தடவை அதில் பார்த்துக்கேன். நான் ஒரு தடவை கதை சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி அப்போ நான் அஸ்டர் நெட்ரு ரொம்ப அப்போ ஒரு வருஷத்துக்கு தான் பார்த்தேன் வரேன். ஃபஸ்ட்டு நான் கதை சொல்கிறது முரளி கிட்ட தான் போகும், ஊட்டிக்கு போய் கதை சொன்னாட்டேன். நான் கதை சொல்ல தெரியாமல் ட்ரிபிளாக வரதை பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் டைட் டைம் நல்லா கதை இருக்கு, நீங்கள் ரொம்ப நிதானமாக எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணி அமிச்சர். பட் அது அதனால் கொஞ்சம் பறிச்சு இருக்குது. இப்போ நான் இவன் கூட போகிறேன், இவங்க ஒன்று முரளி சார் வந்து எனக்கு வந்து பார்த்துன்னு தெரிஞ்சுட்டாரு, ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆமாம் ஆமாம், ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அப்புறம் ஓரளவுக்கு டீமில் தான் இருக்கான், அவரை கூட தான் இருக்கான், அவர் கொஞ்சம் தெரிஞ்சுட்டாரு. அவர் வந்து இவனை வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறாரு, முரளி வந்து ரொம்ப அப்படியே தாங்குறாரு, என்னடா எப்படிடா இருக்கு, ஏன்னா இவன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரவே இல்லை. இவர் கிட்டத்தட்ட முரளி வந்து அப்போ ஆல்மோஸ்ட் ஹீரோவா ஃபுல்லாக ரவுண்டு எல்லாம் போயிட்டு 2000 காலம் காலம் ஒரு பீக்கில் தான் இருக்காரு. இவங்க நம்ம ரெஸ்பாண்டே பண்ணலையே, சினிமாக்குள்ளே தான் இருக்கான், நம்ம தேடி வரல, நம்ம கிட்ட கதை சொல்லணும்னு வரல, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சின்ன ஆதங்கம் இருக்கும் பொழுது அவர் கேட்குறாரு, என்னடா அப்படியே. அப்போ அவர்கிட்டே ஃபேமிலியில் எல்லோரும் இவன் பேசுவானா, அவங்க ஃபேமிலி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க, இவங்க அம்மா இவெல்லாம் அப்படியே சாப்பிடோட இல்லை, நான் சாப்பிட்டேன்னா அன்றைக்கி வந்து இவங்க சாப்பிட்ற அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியாக வித்தியாசமாகவே இருந்தான் அவனுக்கு வந்து அந்த எமோஷன் வந்து அவனுக்கு வந்து அது. ஆனால் முரளி சார் வந்து ரொம்ப அவனை அப்படியே இது பண்ணார். அப்பப்போ ஆனால் நாங்கள் மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி ஒரு நாள் வந்து என்ன செஞ்சான், எங்கேயும் மீட் பண்ணப்போ பைக்கில் போய்ட்டுறான் அவன், அப்போ பைக்கில் தான் வச்சுருப்பான், ரெண்டு பேரும் போனோம். எங்கே போனால் ஸ்விம்மிங் பூல் போகிறேன், எனக்கு ப்ராக்டிஸ் எதுவும் சொல்லவே இல்லை, ரெண்டா ஸ்விம்மிங் எதுவும் ஒன்று சொல்லவே இல்லை, ஒரு முக்கியமான மேட்ரு முக்கியமான படம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ஏதோ ஒரு படம் கம்மிட்டா இருக்க சுதாரணா படம் தான் பார்த்தா அப்புறம் தான் வந்து தெரிஞ்சு அதுதான் காக்கா காக்கா. ஓகே ஃபர்ஸ்ட் பிரேக் அவனுக்கு அதுதான். அதனால என்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு படத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அந்த படத்தில் வந்து அந்த கடலில் ஸ்விங் போகிற மாதிரி ஒரு இது சீன் பண்ணுது. அதுக்காக இவனை ப்ராக்டி கோதுமேனனை பார்த்தோன்னே இவன் வந்து முதல்ல நீ போய் நீச்சல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படின்னு அது. அப்புறம் வந்து அப்புறம் அவங்கள்ட்ட நிறைய சுற்றுவான் போ. அப்போ வேட்டையாடி லாண்டி வரும்போது அவனுக்கு இப்போ கமல் குடம் அடிக்கணும்னு பயங்கர ஹாப்பி. பிசாத் சூரியல ஒரு சின்னதாக சுட்டுப்பட்டு அங்கே கமல் குடம் இருந்தார். இவன் கமல் இருக்காரு, கமல் பெரிய அவர்களும் வந்து அவங்க ஒரு தனி உலகத்தில் இருந்தான் அந்த வில்லனை கேரக்டர். அவங்க என்னென்னா அதை நிறைய புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவன் எந்த கேரக்டர் இருக்கணுமோ அந்த கேரக்டருக்கு 100% அவன் வில்லனால் பார்க்கும்போது பழகும்போது அதுலேருந்து மூட்லேருந்து வெளியே வரவே மாட்டான். ஏன் அந்த வேட்டையாடி விளையாடு அல்லது காக்காக்கெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து அவன் மெத்தட் ஆக்டிங் வந்து தெரியாமே மெத்தட் ஆக்டிங்கில் வந்து பயிர் கம்மியாக வந்து அவன் நடுவில் கொஞ்ச நாள் கூத்துப்பட்டையில் ஒர்க் பண்ணா கூத்துப்பட்டையில் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ரூமு காலிப்பட்டு அதுக்கப்புறம் கூத்துப்பட்டை போய் ட்ரெயின் ஆனாட்டேன். நல்லா சீரியஸான வந்து ஒரு ஆக்டிங் மெத்தட் ஆக்டிங்கில் சீரியஸாகவே இருப்பான் ஃபுல்லாக. அந்த கேரக்டருடைய அந்த சைக்கிக்குள்ளே அப்படி உள்ளே போயிட்டு அதுக்குள்ளேயே வாழ்வான். அப்போ தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் ஃபைட் சீன் நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் அவன் கமல் சார் கூட இருக்கின்ற ஒரு எல்லாரும் ஒரு இதுவாக இருப்பாங்கல்ல, இவன் அது ஒரு இது பண்ணவே இல்லை. ஆமாம் கேரக்டராகவே இருந்தவன் அந்த அளவுக்கு ஒரு நீ நாங்கள் பழகினதால சுற்றி அந்த ஒன்று படப்பிடிப்பு ஃபுல்லாக எல்லாம் நாங்கள் அப்படியே அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு நான் ஃபிலிம் கேரியரில் நான் வந்து ரைட்டராக ஒரு பக்கம் வந்து விகடனில் எழுதி தொடர் வந்தேன். அப்புறம் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மெச்சூர்ட் ஆகிட்டான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாஃப்டாகி ரொம்ப கைண்ட் ஆகிட்டான். அவன் கேரக்டர் எப்போ மாறிச்சுன்னு தெரியல. பொல்லாதுன்னு அப்போ எனக்கு ஃபஸ்ட் நாள் எனக்கு படம் ரிலீஸ்க்கு வந்தா எப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லுவான். இந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு வந்து இருக்கு ப்ரீவ் ஷோக்கு இல்லை அந்த இதுக்கு ஃபஸ்ட் ஷோ ப்ரீவ் ஷோக்கு. ஆனால் வந்து இந்த நான் ஒன்று தான் பார்த்தேன். ஏவிஎம் ராஜேஸ்வரியில் படம் பொல்லாதன் ரிலீஸ் ஆகும்போது ஒன்று தான் பார்த்தோம். எல்லா படத்தையும் அவனுடைய வளர்ச்சி நான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தான் வந்து. ஆனால் ஒன்று ஆக்டராக வந்து உருவாகும் போது அவன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டாப் கியரில் போயிருக்கலாம். அவன் நிறைய கேரக்டரை வந்து அவாய்ட் பண்ணான் நிறைய. என்ன ரீசன்? அவர் வந்து எந்த கேரக்டரும் தேடி இல்லை. நான் கேட்டிருக்கேன் அதுக்கு என்ன ஒரு லாஜிக்கலாக ஒரு ரீசன் சொல்லுவான். அவன் வந்து நிறைய கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நிறைய நம்புவான். இந்த அங்கால அம்பாள் ஆமாம் அடிக்கடி கோயில் போவான் அந்த அங்காவது. அது சம்மந்தம் நிறைய பேசுவான். நாங்கள் ஒரு மாதிரியாக சப்டியூடாக அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு எப்பவுமே அதை நம்புவோம். அவன் பேசுறது வந்து ஒரு மாதிரி அது நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு எனக்கு கனவுல சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அவனுக்கு வந்து அவருடைய நம்பிக்கை அது அவரு நம்பிக்கை அது 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 மாதிரி அவர் ரொம்ப அது பிலீவ் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணால் ஏதோ ஒரு பவர் வந்து நமக்கு வந்து வழி நடத்துது அப்படிங்கிற மாதிரியான நம்பினா அது அது நான் அவனும் அதை பற்றி நாங்கள் பேசிக்குவோம். அவன் வந்து அதில் வந்து ரொம்ப அடமண்ட்டாக நம்பினான். அப்போ வந்து அவனுக்கு சொல்ல வந்து சில படங்களை அவாய்ட் பண்ணதுக்கான காரணத்தில் ஒருவேளை நான் நினைக்கிறது வந்து அதுக்குள்ள ஒரு காரணமாக இருக்கலாம். அவன் ஒப்பனை சொன்ன சில காரணங்கள் என்னென்னா வந்து எனக்கு அது பத்தாது எனக்கு சரியாக வராதுன்னு சரியாக வராது நீ முடிவு பண்ணாத படம் இல்லைல்ல அது வந்து நான் நடித்த ஏன் என்னோட பெட்டர் கேரக்டர் நானே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் நடிச்சலாம் செட் ஆகாது அப்படிமா. அது வரை இல்லாமல் அவனுக்கு ஆக்டிங்கிறது ஒரு இது அவன்கிட்ட ஆக்டர் ஆனதுக்கப்புறம் அவன் டைரக்ட் பண்ணுற எய்மில் தான் இருந்தான். அதனால் அது என்கிட்டயே கதை பேசுவோம் கதை ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். வந்து நானே இருந்தேன் கதைகள் சொல்லியிருக்கேன் கேட்பான். அவன் வந்து அவனுக்கு திருப்திப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதனால் அவன் அப்புறம் நான் லைப்ரரி பாலமந்திர லைப்ரரி ஆரம்பித்தோடனே தகவல் கேள்விட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணான். அப்புறம் வர சொன்னான் அவன் வீட்டுக்கு. அவன் ஃபஸ்ட் டைமாக ட்ரெயின் மேல் ஃப்ளாட்டுக்கு இப்போ இருந்த ஃப்ளாட்டுக்கு அப்போ தான் போனேன். ஒரு 20 இயர்ஸாக நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஒரு 19 இயர்ஸ் 2017 இப்போ இது கேட்கும்போது எனக்கு கிட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி நான் மேரீட் ஆகிடுச்சேன். இப்போ எனக்கு மேரீட் ஆகி இது ஒன்று என்ன கேட்டேன் ஏன்டா நீங்கள் கல்யாணம் முடிக்கலையே கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இதுதான் லைஃப் எனக்கு இது இந்த இதனால் வந்து எனக்கு வேறு பர்டன்ஸ் எனக்கு இது இன்னைக்கு நான் வந்து அப்படி கிளம்பினா அவங்களுக்கு நான் கஷ்டப்படுத்த வேணாம் இருக்கணும் ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க தெரியாது அப்படின்னு
அதான் பர்சனலாகவே அவருக்கு அதில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஆமாம்மா, அது நம்மளால் செட் ஆக முடியாதுன்ற ஒரு ஸ்ட்ராங்காக நம்பினவன். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்குற டேனியல் பாலாஜி அவர் கேரக்டர் வேறு, வில்லன் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஒரு வேறு ஸ்பிரிச்சுவல் தாட்ஸு, அதுக்குள்ளே வேடர் பண்ணுறது, நைட்டு தூங்குறது, அது தியானம் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு வேறு மாதிரி இருப்பான். அவனுக்கு புரிஞ்சிக்க முடியாது, தான் வேறு மிக்சடான ஒரு ஆளுவன். கண்டானம் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆமாம்மா, அதான் நிஜத்துலேயும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக, மிகப்பெரிய நபர். அதான் என்னை கூப்பிட்டு பால்மீதில் இப்படி ஆரம்பிச்சுனே முதல்ல என்னை கூப்பிட்டு புக்கு கொடுத்தான். ஃபஸ்ட்டு நிறைய புக்ஸ், நல்ல விஷயம், ரொம்ப அருமையான விஷயம் பண்ணணும் அப்படின்னா. அப்புறம் எப்போ கூப்பிட்டாலன்னா, அதே மாதிரி வந்து நான் என்னுடைய லைப்ரரிக்காக ஒர்க் ஷாப்புக்கு இதெல்லாம் நடத்தும் போது வருவான், வந்துடுவான். நான் வந்து சொல்லி ஏதாவது சின்னதாக எதனா வாங்க, பெட்ரோல் செலவுக்காக வாங்கவே மாட்டான், திட்டுவான். அப்புறம் நான் அவன் கற்றுக் கொடுத்து நான்னா எதனா அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறேன்னு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் புதுசாக வர்றவங்ககிட்ட அந்த ஆக்டிங் சொல்லியிருப்பான், நல்லா ஒர்க் ஷாப் பண்ணணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிடுவோம். அவனுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு புதுசாக ஒருத்தன் தனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறதுல அவனுக்கு அவ்வளோ பேஷன், அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம நினச்சா வந்து ஆக்சுவலாக இப்போ சமுத்திரணி சார்லாம் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து மலையாளம் தெலுங்குலாம் தெரியும், அது அவனுக்கு அப்போது நிறைய வாய்ப்பு வந்துச்சு. அவன் நினச்சிருந்த தெலுங்கு வந்து இன்னும் பெரிய அளவில் போயிடலாம், பட் அவன் நிறைய அவாய்ட் பண்ணான். அவருக்கு பர்சனலாகவோ இல்லைனா ப்ரொஃபஷனலாகவோ இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா சார் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இல்லை, அவன் டைரக்ட் பண்ணுறதே ஆசை. அவனுக்கு வந்து ஆக்டராக இருந்ததை அவன் டைரக்ட் பண்ணுறதே எய்ம். அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து நம்ம பண்ணோன்னா வந்து அந்த கேரக்டரை நம்ம நிற்கணும்னு நினைப்பான். ஒவ்வொரு ஆக்டர் வந்து இதெல்லாம் போய் யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா டைரக்டருடைய டால்னு. அவனே ஒரு டைரக்டராகவும் இருந்ததால வந்து அவன் தன்னை வடிவமைக்கிறதுல தன்னுடைய கேரக்டர் இது இதுதான் சக்ஸஸ் ஆகும்ட்டு அவனை வந்து ஒரே ஒரு வெற்றி மாறன் மட்டும் கூப்பிட்டா மட்டும் எல்லா படத்துக்கும் வந்து அவங்க அது சொல்லுவா என்கிட்ட சொல்லியிருக்கான். வெற்றிமன் சாருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்து என்ன படமா இருந்தா. ஆமாம், எந்த படம் அது ஏதோ அவங்க வெற்றிமன்ட்ட மட்டும் அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட், ஏதோ ஒரு சப்தம் அதாவது ஒரு சோல்வைஸான ஒரு அட்டாச்மெண்ட் வெற்றிமன்ட்ட மட்டும் ரொம்ப ஜூனியர். எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க கூட பழகிருக்கிறதுல இப்போ யாருக்கும் அவ்வளோ க்ளோஸாக ஒபீடியண்ட்டாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. இத்தனைக்கும் வெற்றிமாறன் வந்து அவரோட ரொம்ப இது, ஆனால் வந்து அவன் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டாக சவுல் ஹார்ட்டாக வந்து அவருக்கு ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பான், ரொம்ப ட்ரூவாக இருப்பான் வந்து. அதை நான் பார்த்துக்கிறேன். ஈவன் கௌதம் மேனன் படம் கூட ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டான், கௌதம் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆமாம்மா, ஆனால் வெற்றிமாறன் கூப்பிட்டா மட்டும் அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட போய் அப்படியே கஷ்டப்பட்டு போய் நடிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி வெறும் அவன் வெறும் நடிகர் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் வெறும் எல்லா இதுலையும் இன்வால்வ் பண்ண நினைப்பான். ஒரு ஆர்டிஸ்ட் அசுரன் படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அந்த டெத் பாடி, அது ஃபுல்லாக டிசைன் பண்ணது அவன் தான், அந்த டம்மியை டிசைன் பண்ணது ஓகே அவன் தான். அந்த அவன் மேக்கப், அவன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அவன் டம்மியை ரெடி பண்ணுறது, ஆர்ட் ஒர்க்கு, மேக்கப்பு இது எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்வால்வ்மெண்ட் பண்ணுவான். அது நிறைய படங்களுக்கு, வெளிய படங்களுக்கு போய் இவன் நடிக்காத படங்களுக்கு போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கான். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூப்பிட்டான், இந்த காவடி கோயில் கும்பாபிஷேகம் கோயில் கட்டிட்டு போது சொல்லிட்டு இருந்தான். அப்போது திடீர்னு தெரியல, என்னன்னு தெரியல, உன்னை கூப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா. எனக்கு ஆச்சு, நான் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன், என்னை விட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க, என்ன கூப்பிட்டான் வந்து சரிட்டு. அப்புறம் நானும் என் ஒய்ஃப் அன் நாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அவனுக்கு தெரிஞ்சு சினிமாவில் அன்றைக்கி யாரும் வரல, யாருமே அவனுக்கு வேறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யாரும் அந்த ஆவடி கோயில் 2019 கோவிட்டுக்கு முன்னாடி தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நானும் என் மிஸ்ஸஸ் இங்கே வந்து போய் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருந்தோம். அப்போ தான் அவனை பார்த்தேன், அவன் இவ்வளோ சின்சியராக வந்து டிவோட்டி ஃபுல்லாக கோயிலுக்கு சாமியை கும்பிட்றத அந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சின்சியராக வந்து அந்த அவங்க பூஜாரி ஐயர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவனுக்கு இவ்வளோ தூரம் எவ்வளோ எல்லாத்துக்கும் கட்டு, யாராவது சொன்னால் இவன் கட்டுப்பட்டு ஒரு விஷயத்தை செய்வானான்றது வந்து அவ்வளோ தூரம் அந்த கேள்வி முறையே இல்லாமல் செய்வானன்றது அந்த இடத்துல தான் பார்த்தேன். இப்போ தான் டெத்துக்கு அப்புறம் பார்த்தேன் நான் அந்த நிறைய அந்த கோயில் சார்ந்த நிறைய பேர்லாம் அவங்க சொல்லும் போது பார்த்தா இன்னும் ரொம்ப அதில் வந்து அந்த கட்டடம் கட்டுறது ஒவ்வொரு கலை எல்லாத்துலேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவன் அப்பயே ஆர்வம் இருந்தது அங்காளம்மன் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரொம்ப அப்பயே நாங்கள் ஒன்றை பேச்ச அப்பயே அடிக்கடி சொல்லுவான், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கால் இருக்குது, இந்த ஸ்பிரிச்சுவலாக ஒரு கால் இருக்குது, அப்பப்போ நான் வந்து அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த அது அவனுடைய பிலீஃப், அது அவனுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு காரணம்னு அவன் நம்பினான். ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு அது வந்து அதனால இந்த கோயில் தான்
இந்த மகராந்தத்தோட பக்கத்தோட இது ஒரு நூற்கோயில் கூட கட்டுறதுக்கான எல்லாமே எல்லாமே அதில் வந்து இருந்தா அது மாதிரி இருந்ததால எனக்கு எனக்கு அவன் மேலே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்காத இருந்து தனியான லைஃப் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாகிருக்கலாம், வீட்டோட எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி மேனாக இருந்திருக்கலாம் அப்படின்றதுல ஒரு சின்ன, அதனால தான் வந்து எனக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகிடுச்சு. இந்த என்னென்னா நம்ம க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு அவன் அவனுடைய ஃபுல்லாக ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும், இந்த ரூம்மேட்டாக இருக்கும்போது நம்ம பார்த்துக்கணும். ஆனால் லாஸ்ட்டு ஒரு ஆளே மாறிட்டான், ஒரு ஒரு 10 இயர்ஸாக வந்து ஆஃப்டர் பொருளாதாரம் இந்த வடசென்னை இது இது பீரியட்லாம் பார்த்து ஒரு 10 இயர்ஸாக வந்து அவங்ககிட்ட ஒரு ஒரு கைண்ட்னஸ் நிறைய வந்தது. இந்த அந்த கைண்ட்னஸில் தான் அவங்க போயிட்டு இந்த ஐ டொனேஷன்லாம் பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் அது என்ன அது ஒரு விதமான சாஃப்ட் ஆகிட்டான், ரொம்ப கணிஞ்சிட்டான். அவங்ககிட்ட இருந்த ஒரு எல்லாத்தையும் எப்பவுமே எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குறது எல்லாத்தையும் அந்த கேரக்டர்ந்து அப்படி வெளியே வந்துட்டான். அப்போ சோஷியல் கான்சியஸும் வந்துட்டான், பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும் அந்த மைண்டு வந்து கடந்த ஒரு 7-8 வருஷமாகவே அவங்ககிட்ட நான் பார்த்தேன். எல்லாத்துக்கும் வந்து அது இந்த இதில் பார்க்கறது அதெல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியமான மாற்றங்கள். இதனால தான் அவனுடைய இழப்பு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. சச் எ வண்டர்ஃபுல் கேரக்டர் அவன், அது அதை நீங்கள் பெரிய அவனை எங்கேயுமே நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லுக்கு பார்க்கறது பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், அவன் எடுத்தோடனே இப்படி கோமாக தான் பார்ப்பான், ஒரு முறை ஒரு ஆளை பார்க்கணும் அடித்து போகிற மாதிரி வரும். ஆனால் சொல்கிற வார்த்தை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், சாப்பிடல நீ அப்படின்னா பார்க்கறது வந்து பார்க்கறது ஆமாம் திட்ட போகிறான்னு பார்க்கும்போதான் சாப்பிடல நீ அப்படின்ற மாதிரி பேசுவான். அந்த மாதிரி தான் வந்து அவனுடைய உள்ளுக்குள்ள வேறமாக இருக்கும், வெளியில் வந்து பார்த்தா கோவப்படுற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு, எனக்கு விரக்தியில் எனக்கு வந்து அப்போ நான் அதனால தான் இது கூட போகிறேன். இது நான் அவனை பற்றி நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுமோன்னு தெரியல, காலையில் ஒரு நண்பர் சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய சுப்பிரமணிய சிவா டாக்டர் சுப்பிரமணிய சிவா கால் பண்ணார், ரெண்டு பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தெரியணும் அவனுடைய எதிர்பார்ட்டு நிறைய பேருக்கு போய் சேரணும்னு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து பிடி அமைச்சது வந்து ரொம்ப நன்றி உங்களுக்கும். ரொம்ப நன்றி சார், டானியல் பாலாஜி அவர்கள் குறித்து எங்களுக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.